தங்கப்பட்டம் குருவி கூடு அட ஊரோரமா ஆக்கப்பட்டம் தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பட்டம் குருவி கூடு ஆண் குருவிதான் இறகு தேடி போயிருந்தது பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது கிட்ட தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே உண்மை சேர்ந்தது ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு போப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு என்னடா சுரேஷ் என்ன ஆச்சு சாரி சூர்யா என்னால உன்னை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல ஏண்டா நான் காலேஜ் விட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரல சாதாரண ஸ்டெப் உன்னால ஃபாலோ பண்ண முடியாதா நான் சொல்லி தரேன் கரெக்டா கேட்டுக்கோ 1 2 3 4 சூர்யா இந்த 1 2 3 4 எல்லாம் எனக்கு எல்கேஜில சொல்லி கொடுத்துட்டாங்க நீ காலேஜ்ல வந்து சொல்லி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறியா இடியட் 1 2 3 4 னு சொல்லிக்கிட்டே நான் பண்றதெல்லாம் பண்ணு நீ என்னடா பண்ணுவ ஒண்ணு இல்ல அதுக்கு தான் ஓவரா பந்தா பண்ணுவ காலேஜ்ல ஷூட்டிங் வந்தேனா ஓவரா மேக்கப் பண்ணுவ ஆக்சன் சொன்னேனா ஓவரா ஆக்ட் பண்ணுவ நான் சொல்ல நீ ஓவர் ஆக்ட் பண்ணுவன நிஜமா தான் மா வேணா அவங்களை கேட்டு பாரு முதல்ல நான் சொல்லி கொடுக்கற ஸ்டெப்ப கரெக்ட்டா பண்ணு 1 2 3 4 இல்ல சூர்யா எனக்கு இதெல்லாம் வராது உனக்கு வேற என்ன தாண்டா வரும் காலைல 9 மணிக்கு அக்கா மெஸ்ல இருந்து பொங்கல் வரும் ஆமா இப்ப டைம் என்ன 9 இருக்கும் ஐயோ பொங்கல் வந்துருக்கோம் நான் கிளம்புறேன் என்ன சூர்யா நீ பாட்டுக்கு போனா எப்படி அடுத்த வாரம் நம்மளுக்கு கல்ச்சுரல்ஸ் இருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பிராக்டீஸ் பண்ணா தான வின் பண்ண முடியும் வருஷ வருஷம் டான்ஸ் தான பண்ணிட்டு இருக்கோம் மாத்தி பண்ண கூடாதா ஏ போன வருஷம் மாத்தி பண்ணல இல்லட்ட மாத்தி பண்ண இல்லட்ட மாத்தி பண்ண சூர்யா சொல்லி கொடுத்த ஸ்டெப் பண்ணாம மாத்தி ஓ இஷ்டத்துக்கு வேற ஏதோ பண்ண உன்னால தான் புரோகிராமே சொதப்பி அந்த ஹிஸ்டரி குரூப் பசங்க கப்பாடிச்சுன்னு போயிட்டாங்க சரி போனது போட்டோம் இந்த வருஷம் கப்பாடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லு கப்பாடிக்கணும் அவ்வளவுதானே குளிக்காத பல்லு தேய்க்காத இந்த வருஷம் மட்டும் இல்ல சாவுற வரைக்கும் நீ பயங்கர கப்பாடிச்சுன்னே இருப்ப இப்ப மட்டும் அவன் அதெல்லாம் பண்ணிட்டா இருக்கான் அவன் மட்டும் இல்ல சூர்யா நீ கூட தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் குளியன் பிளீஸ் நான்தான் உங்க வீட்டு பாத்ரூம்ல டெய்லி வந்து எட்டி பாக்குறேங்க உன் தங்கச்சி குளிக்குது உங்க அம்மா குளிக்கிறாங்க உங்க ஆயா குளிக்கிறாங்க ஆனா நீ மட்டும் குளிக்காம மூஞ்சி கழுவிட்டு என்ன ஏமாத்திட்டு போற நாள்ல இருந்து நான் வர டைம்ல கரெக்டா குளி நிறுத்துங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டு இருந்தா இந்த வருஷம் ஹிஸ்டரி குரூப் பசங்க தான் வின் பண்ணுவாங்க வேற எப்படி சண்டை போட்டா நம்ம வின் பண்ணுவோம் அத சொல்லு சரி டான்ஸ் தான் வேணாம் சொல்லிட்டேன் அப்போ வேற என்ன பண்ணலாம் அதுக்காக ஐடியா கூட இந்த வருஷம் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பா கௌரி சங்கர் பாட வச்சா கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் யார் அந்த கௌரி சங்கர் கௌரி சங்கர் யாரா பஸ் கார் ட்ரெயின் கோயில் இப்படி எல்லா இடத்துலயும் அவர் பாட்டு தான் கேட்கும் அவரோட கேசட் அவ்வளவு இடத்துல பரவி இருக்கா அவரே பரவி இருக்காரு இந்த எல்லா இடத்துக்கும் அவரே நேரா போய் பாடி பிச்சு எடுத்து அண்ணா நகர்ல 4 பிளாட் வாங்கியிருக்காருன்னு பாரு அப்ப கண்டிப்பா நம்ம கல்ச்சரல்ஸ்க்கு கௌரி சங்கர் தான் பாட வைக்கணும் ஓகே லெட்ஸ் கோ ஹலோ ஹலோ யார் வேணும் ஐயோ எங்க போனாலும் யார் வேணும் யார் வேணும்னு கேட்டு உயிர் எடுக்கிறாங்க இவங்களுக்காக யார் போனோம் 10 டிவிடி வாங்கி வச்சுட்டான் இந்த போட்டு கருப்பிருக்கு நல்லா இருக்கு என்ன திமுறா ஏய் திமுறும் கிடையாது ஜீவா நச்ச தனாவட்டும் கிடையாது அர்ஜுன் நச்ச யார் போட்டுக்குதுப்பா ஏய் அரசு தில்லு தூள் கில்லி அத்தனை டிவிடியும் கிடைக்கும் பஜார்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள்தான் இன்னும் படம் வேணும்னு கேளு வாங்கி தரேன் கந்தசாமி கந்தசாமி கேட்டவன் ஏய் படமே இன்னும் ரிலீஸ் ஆகல அதுக்குள்ள டிவிடி முக்கியமா உனக்கு இது கேட்டே இது நியாயம் இது கிடைக்கும் கௌரி சங்கர் வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு படம் வந்ததா எனக்கு ஞாபகமே இல்லையம்மா யோ கந்தசாமி யார் யா இவங்களா கண்ட கண்ட நாய்ங்களா வீட்டுக்குள்ள விடாதுன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஒரு நிமிஷம் சார் இது வரைக்கும் 99,001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 
ஜெயக்குமார் சார் ஆக்சுவலா நாங்க எதுக்கு வந்தோம்னா ஏன் சரகு புடிங்க குடிக்க வந்தியா சார் ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வாரம் எங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் நடத்த போறோம் இதே சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு பாடம் நடத்த மாட்டீங்க அதானே கல்ச்சுரல்ஸ் நடத்துறதே அதுக்காக தானே சார் ஆமா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் கலந்துக்கினா நல்லா இருக்கும் டேய் இதுக்கு மேல கலந்துக்கினா சரக்கு சப்புனுக்குடா எத்தனை
விசேஷமான குடிக்கிறான் ராஸ்கல். நீங்க சரக்குல சோடாவை கலக்கறத பத்தி நாங்க சொல்லல, இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல நீங்க கலந்துக்கணும்னு சொன்னோம். இங்க பாருமா, இந்த ஊர்ல எவ்வளவோ காலேஜ் இருக்கு, அங்க கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ல நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா நான் இது வரைக்கும் எங்குமே போனது இல்ல. ஏன் சார்? ஏன்னா எவனும் என்ன கூப்பிடுறது கிடையாது. எவ்வளவோ என்ன கெஞ்சி கூப்பிடுவாங்க, ஆனா நான் தான் போக மாட்டேன். அதுக்கு காரணம் எனக்கு கூட்டம்னாலே அலர்ஜி. கூட்டமா இருக்குதுங்கிறதுனால தான் காலையில நான் மார்க்கெட்டு கூட போக மாட்டேன். ராத்திரி கடையெல்லாம் பூட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பைய எடுத்துட்டு போயிட்டு அங்க அழுகி போன காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து குழம்பு வைப்பேன். அப்ப என்கிட்ட என்ன, உங்க காலேஜ் கூப்பிடுறீங்களே, இதுல என்ன நான் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க சார். காலேஜ்னு ஒண்ண 2000-3000 பேர் வச்சு எடுக்கிறதுக்கு இது படம் இல்ல, லுள்ளு சபா. மொத்தமே 4 ஸ்டூடெண்ட் தான், அவனுங்களே டயலாக் பேசிட்டு அவனுங்களே அட்மாஸ்பியர்ல குறுக்க நெருக்க நடந்துட்டு இருப்பாங்க. நீங்க கவலைப்படாம தைரியமா வாங்க சார். சிங்கர் கோரஸ் எல்லாம் வச்சு பாடுறதுக்கு வசதி இல்ல, அதான் தனியா உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி நேரத்துல இப்படி தனியா உட்காந்து பாடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டேன். இவ்வளவு நேரம் எந்த பயமும் இல்ல, இப்ப இருட்டுல உன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ அப்படி எல்லாம் பண்ணாத, எனக்கு இன்னும் பயமா இருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, முதல்ல என் கூட கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இல்ல நான் வரமாட்டேன். சங்கர் சொன்னா கேளுங்க, 12 மணிக்கு மேல சுடுகாட்டுல உட்காந்துட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீ நின்றுட்டு இருக்கியா? ஐயோ கரெக்டா 12 மணி ஆனா பேய் வரும் சங்கர். இல்லையே நீ வரும்போது மணி 12:30 ஆச்சு, எதுக்கு 1/2 மணி நேரம் லேட்டா வந்த? உனக்கு பஞ்சுவாலிட்டி கிடையாதா? பேசாதீங்க சங்கர், முதல்ல எழுதுவாங்க வீட்டுக்கு போலாம். நான் வரல, பக்கத்து கல்லறல உன ஒருத்த படுத்துருக்கான், அவனும் எழுப்பி கூட்டினு போ. எனக்கு இன்னும் சாங் மிச்சம் இருக்கு, பாடிட்டு தான் வருவேன். ராத்திரி ஆனா சுடுகாட்டுல உட்காந்து பாடிட்டு இருக்கீங்க? எப்பவே பாடுற பொம்பளை பேய் இன்னைக்கு மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுச்சு, அதனாலதான் அதுக்கு பதில நான் பாடிக்கிட்டு இருக்கேன். எதையே என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது இல்லையே. அன்னைக்கு கூட ஓடி பிடிச்சி விளையாட போதும் என்னுடைய வேட்டி அவுந்து போச்சு, அப்ப கூட நான் எதையும் மறைக்கலையே. நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க, எதுக்காக இந்த சமாதியில தினமும் வந்து பாடிட்டு இருக்கீங்க? இந்த சமாதிக்குள்ள யார் இருக்கா? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? அடிச்சு என்ன, இப்ப பிளாக் பேக் தெரியணும் அவ்வளவுதானே? சொல்றேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் கௌரியும் எப்படி இருந்தோம் தெரியுமா? கேமரா டில்டா. மாமா
கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு உன் புருஷன் ஒத்துப்பானா? இவ்வளவு நேரம் நீ ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்த, கொஞ்ச நேரம் நான் விளையாட கூடாதா? அதுக்காக இப்படிதான் பேசுறதா? மாமா நீங்க தான் என் புருஷனா வரணும்னு என் நெஞ்சுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? சரி வா ஸ்கேன் பண்ணி பாக்கலாம். நாங்க நெஞ்சுக்குள்ள இறங்கி பார்க்க முடியாதுங்கிற தைரியத்துல கோட்டை கட்டி வச்சிருக்கோம், கோயில் கட்டி வச்சிருக்கோம். பிலா ஓடுறீங்க. உன்னால எனக்கு ஒரு தக்காளி சாதம் கூட கட்டி வைக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். மாமா இப்படியே பேசிருந்தீங்க அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன். அடடா இது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருந்தா இப்படி பேசிருப்பேன். நானே கௌரி சும்மா தமாசு சொன்னேன். மாமா என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? மாமா இந்த பட்டை பிச்சு கீழே போட போற காசு முடிக்கிட்டு நான் கண்ணம்னா திட்டு வாங்கணுமா? உங்க பாட்டு இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் கேட்கணும். அய்யோயோ அவ்வளவு சத்தமா என்னால பாட முடியாது. வேணா பக்கத்து தெருவு கேட்கற அளவுக்கு பாட்டமா? உங்க பாட்டு இந்த உலகம் முழுக்க பரவணும்னு சொன்னேன். ஏண்டி உலகம் முழுக்க பரவறதுக்கு அது என்ன எயிட்ஸா? ஏன் மாமா இப்படி லூசு மாதிரி பேசுறீங்க? இன்னைக்கு என்னன்னாலும் ஒரு நாள் உங்க குரல் இந்த உலகம் முழுக்க தெரிய போகுது பாருங்க. உலகம் முழுக்க தெரியறதுக்கு என் குரல் திருக்குறள சாதாரண திருக்குறள். ஏமா தாயே அவ்வளவுதான் ரேஞ்ச். அதுக்கு மேல ஃபீல் பண்ணிக்காத. ஏன் மாமா உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்கிறீங்க? என்ன பண்றது, ஒரு அஞ்சு வருஷம் ரேஷன் கடையில வேலை செஞ்சுட்டேன். மாமா உங்க திறமைய பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்துல நம்மளால முடியாதது எதுவுமே இல்ல. அப்படியா? உன்னால ஒரு 50 ரூபாய் கொடுக்க முடியுமா? பச்சா முடியல பச்சா. இதுக்குதான் தேவையில்லாம வாய விட கூடாது. இந்த மாதிரி என்ன காய விட கூடாது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவனே இசையே மலராய் நாளும் சூட்டுவே. இசையே மலராய் நாளும் சூட்டுவே. அந்த பொண்ணுக்கு 4 மணம் பூ வாங்கி கொடுக்க வக்கில இந்த லட்சணத்துல இசையை மலராய் சூட்டுறியா? நீ வாய கொஞ்சம் பூட்டுறியா? அந்த பொண்ணே எதுவோ கேக்கல, நீ வந்து மூட்டு விட்டு சண்டை விடலான் பாக்குறியா? மாவன எப்படி அவ்வளவு கரெக்டா இங்க வர்றீங்க? எப்படி வருங்க? எப்படி வருங்க? போற போற லாஸ்ட். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா தப்புடா. டேய் யாரா அது கூட மிதிக்காம தானே வரப்பல தப்புங்கிற? டேய் நீ விளையாடுற தப்புன்னு சொன்ன. அப்ப கரெக்டா எப்படி விளையாடுறத நீ வந்து சொல்லி கூட. என்னடா சிவரா? ஏண்டி உனக்கு என்ன தைரியம்? தனியா வந்து தோப்புல விளையாடுவ? நான் எங்கப்ப தனியா விளையாடுறேன்? மாமா கூட சேர்ந்து தானே விளையாடுறேன். வாய மூடி. நீங்க விளையாடுறத பார்த்தா ஊர் என்ன சொல்லும்? ஊர் ஒண்ணு சொல்லாது, நீதான் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் பொல்லாத்தான் சொல்லுவ. என்னடா விளையாடுறியா? ஆமா விளையாடிட்டு தான் இருக்கிறோம். கோட் அடிக்காத கொஞ்சம் தள்ளி நில்லு. ஒரு ஒன்னு சேர்த்து வைக்கணும். என் பொண்ண ஒரு புறம்போக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்டா. ஏற்கனவே உங்க குடும்பத்துல ஒரு புறம்போக்குக்கு தானே மீனாட்சி கட்டி கொடுத்தாங்க. யார் அந்த மீனாட்சி? உன் பொண்டாட்டியா? கெஞ்சி கேக்குறப்பா சங்கர் மாமா கேட்டு கட்டி கொடுத்துருப்பா. அவங்கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க, நல்லா திமிழா கேளு. அப்பா சங்கர் மாமா எனக்கு கட்டி கொடுக்க முடியுமா முடியாதா? என் பொண்ண ஒரு பாட்டுக்காரனை கட்டி கொடுக்க மாட்டேன்டா. எஸ்பி பாலசுப்ரமணிய பையனுக்கு உன் பொண்ணை கட்டாருன்னு அலைஞ்சு கட்டி கொடுக்க மாட்டேன். அங்க பச்சா எப்படி யோசிக்கிறான் பா. எனக்கே வாய் வலிக்குது உன் பொண்ணு கூட. இதுதான் கௌரி எப்படி செத்தாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நான் பாடுறது 4 அடவுல கௌரிக்கு பிடிக்காம போயிடுச்சு. நான் எப்ப பாடினாலும் அவன் எழுந்து வெளில போயிடுவான். அன்னைக்கு அப்படித்தான் ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தோம். அப்ப நான் பாட ஆரம்பிச்சேன். படகு தோஷத்துல எழுந்து அவன் வெளியே போயிட்டான், மேல போயிட்டான்.
இதுதான் என்னுடைய பிளாஷ்பேக். கொஞ்சமாவது ஃபீல் பண்ண. யாரது போதுன்னு சொன்னது? இன்னும் கொஞ்சம் தண்ணிய ஊத்தணும், இல்லன்னா சரக்கு காட்டாயிடும். நீங்க குடிக்கிறத நிறுத்த சொன்ன. என்ன குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்ன பார்த்தா என்ன பார்த்தா யாருன்னு கேட்டீங்க? வாயில சத்தியமா யாருன்னு தெரியல. யார் நீ? நான் தான் சூர்யா. சூர்யா மாரணமாயிரம் படத்துல கட்டப்பு சூப்பர். ஆனா நீ இப்ப போட்டு வந்துக்கிற இந்த பொம்பளை குரங்கு கட்டப்பு தான் நல்லா இல்ல. மிஸ்டர் சங்கர், நான் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் சூர்யா. ஓ, அந்த சூர்யாவா? சூர்யா கொஞ்சம் மூடிட்டு போறியா? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த நிலைமையில இன்னைக்கு நைட்டு என் கூட தாங்கணும்னா இனி ஜென்மத்துக்கு நீ என்ன விட்டு போயிட மாட்டேன். அப்புறம் தாலி கட்டுங்க தாலி கட்டுங்கன்னு வேற என்ன தொண்டை கொடுப்ப. மரியாதையா வெளில போயிடு. போக மாட்டேன். ஐ சே யூ கெட் அவுட். போக மாட்டேன். ஓ கண்ணசாமி, ராமசாமி, எங்கயா போய் தொலைஞ்சீங்க? கூட்டிங்களா ஐயா? ஆமா, இந்த சாப்பிடு ஐயா. அடி செருப்பால நாயே. ஏய், இந்த பொண்ணு கூட வெளில போடா. ஐயா, கல்யாணம் ஆகிய நான் இது வரைக்கும் என் பொண்டாட்டி கூட நான் வெளியில கூட்டு போனதில்லையா? ஆனா உடம்புல இந்த பொண்ணு வெளியில கூட்டு போச்சு. உங்களுக்கு பெரிய மனசு தாயா? அப்படியா? இந்தா வெளியில போய் கால் டாக்ஸி புடிச்சுங்க, நேர சத்யம் தியேட்டருக்கு போய் இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு மதியானம் புகாரி ஹோட்டல்ல போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் பீச்சுக்கு போய் அந்த பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுத்துட்டு மீதி 20 ரூபாய் மீறும் அதுல மூட்டை பூச்சி மருந்த வாங்கி குச்சி கண்ணமா பட்ட சுடுகாட்டுல வந்து சாப்பிட அந்த பொண்ணை வெள்ள கொண்டு போடாங்க. விட்டுறதுனாலதானே பிளீஸ் தயவு செஞ்சு விட்டுருக்குன்னு கை எடுத்துட்டு கூப்பிடுற. அது கூட தெரியல லூஸ் நாய. ஐயோ சங்கர், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க. கரெக்ட், நான் கூட இதை நிறுத்திட்டு வேற பிராண்ட் வாங்கலாம் தான் பாக்குறேன். ரொம்ப ஓவர் ஆகுது. நீ வேணா லைட்டா கொஞ்சம் சாப்பிட்டு போறான் வயா. சங்கர், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். நான் உங்க குடி பழக்கத்தை நிறுத்த சொன்னேன். சத்தியமா அது மட்டும் முடியாது. என்ன சங்கர் இப்படி சொல்றீங்க? அப்ப மோகன் மாதிரி சொல்லட்டுமா? அது மட்டும் முடியாது. சங்கர், இத குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? காலி பாட்டில் கிடைக்குது. இதை எடுத்துட்டு போய் கடையில போட்டா சேமியா கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு கேக்குற? கொசு கிடைக்குது. இப்படியே நீங்க தினமும் குடிச்சிட்டு இருந்தா உங்க உடம்பு கெட்டு போயிடும். நான் குடிக்கலனா ஒயின் ஷாப் வியாபாரமே கெட்டு போயிடும். பரவாயில்லையா? அதை குடிச்சிட்டே இருந்தா நீங்க செத்து போயிடுவீங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, கொஞ்சம் நமத்து போயிருக்குது. சாப்பிட்டு பாக்குறியா? சும்மா இதை இரிட்டேட் பண்ணாதீங்க சங்கர். நீங்க குடிக்காம இருந்தீங்கன்னா எவ்வளவு மிச்சமாகும் தெரியுமா? எங்க மிச்சம் இருக்குது? மிச்சம் இருந்ததா எடுத்து இந்த எச்சிக்க குடிச்சிருந்த. ஐயா, சூர்யாவும் உங்க நல்லது தானே சொல்றாங்க, ஏன் அவங்கள திட்டுறீங்க? டேய், உன்னதான்டா திட்டுறேன், அவளை எங்கடா திட்டுனா? ஐயா, நீங்க என்ன திட்டாலும் பரவாயில்ல அடிச்சாலும் பரவாயில்ல, தினமும் இப்படி உட்கார்ந்து குடிக்காதீங்கயா. அப்ப இப்படி உட்கார்ந்து குடிக்கட்டுமா? அது இல்லையா, எனக்கு கம்மி பண்ணுங்கன்னு சொன்னையா. அப்படியா? இங்க வா. நேத்து இந்த சரக்கை என்கிட்ட கொடுக்கும் போத எவ்வளவு இருந்தது? இவ்வளவு இருந்ததுயா. இப்ப எவ்வளவு இருக்குது? இவ்வளவு இருக்குதுயா. எவ்வளவு கம்மி பண்ணிருக்கிறோம் பத்தியா? இதுக்கு மேல நான் கம்மி பண்ணணும்னா இத குஸ்டி அந்த கீழே வந்து சாவல் சொல்றியா? அப்படி ராஸ்கல். ஐயோ சங்கர், நீங்க குடிக்கறத கம்மி பண்ண சொன்னோம். இவன் என்னடானா சரக்க கம்மி பண்ண சொல்றான், நீ என்னடானா குடிக்கிறத கம்மி பண்ண சொல்ற. சரக்க கம்மி பண்ணா குடிக்கிறத கம்மி பண்ண முடியாது, குடிக்கிறத கம்மி பண்ணா சரக்க கம்மி பண்ண முடியாது. இப்ப நீ என்னத்த கம்மி பண்ண சொல்ற? நீங்க பேசுறத கம்மி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீ போட்டுக்கிற டிரெஸ் கம்மி பண்ணா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சங்கர், என் உடம்ப நல்லா பாத்துக்கணும்னு நீ நினைக்கிற, உன் உடம்ப நல்லா பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு? இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன குடிக்கிறீங்க? இந்த மாதிரி யாரும் கேட்காதனால தான் குடிக்கிறோம்.
அவளுடைய ஆத்மா இன்னும் இங்க தான் உலாவிக்கிட்டு இருக்கு. கத்தாதரா, கௌரியுடைய ஆத்மா பயப்படுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கௌரியுடைய கொலுசு சத்தம் இன்னும் என் காதுகள்ல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு நிமிஷம், இப்போ அந்த சத்தம் கேக்குதா? அடி பாவி, என்னடி பண்ண, என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்த என்னுடைய கௌரியுடைய ஆத்மாவை ஓட்டிட்டியா? ஓட்டிட்டேன். கௌரியோட ஆத்மாவில உங்க வீட்டுக்கு பின்னாடி கட்டி வச்சிருந்த மாட்டேன். ஆமா, அந்த மாட்டோட கழுத்துல இருந்த மணி சத்தத்தை தான் நீங்க இவ்ளோ நாளா கொலுசு சத்தம் நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்ப நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது எப்படி ஐயா? நீங்க எப்பவுமே மாட்டுண்டில தானே ஊருக்கே போவீங்க? அது தெரியாம செத்து போன என்னுடைய கௌருடைய கொலுசு சத்தம் தான் கேக்குதுன்னு நினைச்சு இவ்வளவு நாளா நான் ஓவரா குடிச்சு என் உடம்பை கெடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? ஒரு பிரச்சனையும் இல்ல, மேக்கப் மேன கூப்பிட்டு உங்க தாடி எடுத்துட்டீங்கன்னா நீங்க நல்லவர் ஆயிட்டு போறீங்க. தாடி எடுத்துட்டா நல்லவனுங்கண்ணா? இவனுக்கு ரெண்டு பேரும் கொடுத்தா தாடி இல்ல, இவனுக்கு ரெண்டு பேரும் நல்லவனுங்களா? நாலு புள்ளிகளுக்கு இவன் தாடி எப்படி முடிக்கிறான் பச்சா கேள்வி. சரி ஓகே, நான் தாடி எடுத்துட்டா நல்லவன் அவ்வளவுதானே? மேக்கப் மேனா என் தாடி எடுத்துருங்க. வணக்கம் சார். எழுந்துடுறா. ஏன் மீன் எல்லாம் சாப்பிடாம தூங்கி நிக்குதானா? ஏ ஐயா சொல்றாருல, உண்மைதான் சொன்னேன் சார். ஆமாடா, நீ எல்லாம் என்கிட்ட உட்கார்ந்து பேசக்கூட தகுதி இல்லடா. உட்கார்ந்து பேசுறதுக்கு எதுக்கு சார் தகுதி? ஒரு சேர் இருந்தா போதுமே. என்னோட ஸ்டேட்டஸ்க்கு எனக்கு சரிக்கு சமமா உன்னால பேச முடியாதுன்னு சொன்னேன். ஓ ஓகே ஓகே, கரெக்டா சார். நீங்க கொஞ்சம் குள்ள இப்ப பாருங்க, கரெக்ட் ஆகுதா? ஹலோ மைக் டெஸ்டிங். ஏன்டா அப்படி லூஸ் தனமா கத்துற? இன்னைக்கு பேப்பரை பாத்தியாடா? ஏன் பேப்பர்ல நீங்க லூஸ் தனமா கத்துவோம் ஏதாவது போட்டிருக்கா? என்ன நாலாம் பக்கத்துல என்ன போட்டிருக்குன்னு பாரு. நாலாம் பக்கத்துல நாலாம் பக்கம் தான் போட்டிருக்கோம். அதே எதுக்கு நான் பாக்கணும்? வேணும்னா ரோட்ல வரும்போதும் நாலாம் பக்கமும் பார்த்தேன்னு வச்சுக்க, வண்டி மோதாம இருக்கும். அசிங்கமான முடிக்கிறேன். அஜயோ, என்ன சார் இப்படி போட்டிருக்க? கீழே என்ன போட்டிருக்குன்னு பாரு. கீழே ஒண்ணுமே போடல சார், பெருக்கு சுத்தமா தானே இருக்குது. போட்டோக்கு கீழே என்ன போட்டிருக்குன்னு பாரு. போட்டோக்கு கீழவா? ஸ்டில் பை பழனி எப்படின்னு போட்டுக்குது. போட்டோக்கு கீழே என்ன நியூஸ் எழுதியிருக்காங்கன்னு படிடா. ஓ, அதை கேக்குறீங்களா? தொழிலதிபர் மகள் சூர்யாவுக்கும் பிராபலமான பாடகர் கௌரி சங்கருக்கும் ரகசியமாக இருந்து வந்த காதல் சேப்பாக்கும் கிரிக்கெட் மைதானத்தில் அம்பலமானது. எத்தனை நாளாடா நடக்குது இது? ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் ஃபைனல் மேட்ச். மேட்ச் பாக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டிக்கெட் வாங்கி தாங்க சார். அதை கேட்கலடா. அப்ப இதை கேக்குறீங்களா? இதை வச்சுங்க. எத்தனை நாளா என் பொண்ண லவ் பண்றேன்னு கேட்டா? உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எஸ்கேப் ஆயிட மாட்டேன். தம்பி, நீங்களும் மத்த பசங்க மாதிரி லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணுன்னு நினைப்பீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஐயோ யோ யோ, அந்த மாதிரி தப்ப நான் எப்பவும் பண்ண மாட்டேன். அப்படி லவ் பண்ண பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிட்டா நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு பையனை பார்த்து உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நானே முடிவு பண்ணிட்டேன். யார் தம்பி? அவன் யார் தம்பியும் கிடையாது, வீட்டுக்கு ஒரே பையன், உங்க அக்கா பையன் சுரேஷ். என்ன மாமா சுரேஷ் அதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் கல்யாணத்தை பத்தி தான். எது, குண்டு கல்யாணத்தை பத்தியா? இல்ல, மண்டு கல்யாணத்தை பத்தி. யார் அந்த மண்டு? நீங்க தான் மாப்பிள்ள. என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மாமா,
எனக்கு இந்த அரேஞ்சு மேரேஜ் தான் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் லவ் பண்ண பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, நீ ஏதாவது பொண்ணு லவ் பண்றியா? இல்ல. சத்தியமா உன்ன எந்த பொண்ணு லவ் பண்ணாது. கரெக்ட். அப்படின்னா இவருடைய பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இவர் பொண்ணை நான் லவ் பண்ணலையே. நான் லவ் பண்றேனே. உன்னுடைய எய்ம் என்ன? லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இவர் பொண்ணு லவ் பண்ண பொண்ணு தான். நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணானா நீ கல்யாணம் பண்ணானா? கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக வேண்டியதானே. ஓகே ஓகே சார், சுரேஷ் மேரேஜுக்கு சமைச்சிட்டா போல. ரொம்ப சந்தோஷம். நான் போய் இன்விடேஷன் ரெடி பண்றேன். எப்பா அந்த மட்டத்தை புக் பண்ணுங்க. அப்படியே நாலு மினிஸ்டர் சார்க்கு புக் பண்ணுங்க. ஓகே, விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப் சுரேஷ். இன்று மனவிழாவிற்கு ஓசிக்குடி ஓசி சோறு துண்ண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த திருமண நாளில் மனவிழா காணும் மணமக்கள் நம்ம சுரேஷ் சூர்யா தம்பதிகளுக்காக ஒரு இனிய அற்புதமான பாடல் இதோ ரெடி. 1 2 3 4. நீயே ஊரே என்ன காரி துப்ப வச்சுட்டேடா. இல்லையே, ஒரே ஒருத்த துப்புலையே. யாரடா? நான் தான் அது. எனக்கு மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இனிமேல நான் உயிர் வாழ மாட்டேன். நேரா மெடிக்கல் ஷாப் போய் விஷம் வாங்கி குடிச்சு சாக போறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ஒரு நிமிஷம் இல்லு. நீ மெடிக்கல் ஷாப் போனா போற வயல உனக்கு மனசு மாறிடும். அதனால நானே உனக்கு ஒரு விஷத்தை எடுத்து வந்திருக்கிறேன். இந்த குஷ்டி சாவுங்க. கமா, ஆளுக்கு பாதி சார் பண்ணிருங்க. ஆளுக்கு பாதி குடிச்சிட்டு நம்ம உயிரை விட்டுருவோம். அவன் சரக்கு சாப்பிட்டு மீதி வைக்க மாட்டான். விஷத்தை கூட வைக்கல பெற்றியா பாவி அவன். சுரேஷ் போனா என்ன? அடுத்தது சதீஷோ ரமேஷோ அவங்க எல்லாம் வர வரைக்கும் நம்ம ஜாலியா ஊரை சுத்துவோம். அவங்க மூஞ்சிலே குத்துவோம். இப்ப நம்ம சந்தோஷத்துல கத்துவோம். பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் காலமே போட்டுத்தான். இவர் பொண்ண நான் லவ் பண்ணலையே. நான் லவ் பண்றேனே. உன்னுடைய எய்ம் என்ன? லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இவர் பொண்ணு லவ் பண்ண பொண்ணு தான். நான் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணானா நீ கல்யாணம் பண்ணானா? நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. ஓகே ஓகே. எதுக்கு வந்தோம்னா? என் சரகு புடி குடிக்க வந்தியா? இல்ல சார். இருக்க குடி.